என்ன முதலாளி தூக்கு தூக்குன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, யாரை தூக்க போறீங்க, எங்க தூக்க போறீங்க? உன்னதான் தூக்க போற வேலையை விட்டு. ஏன் முதலாளி, முதலாளி வரவங்க கிட்ட எல்லாம் நீ தொண தொணன்னு பேசி இந்த கடைக்கு எவனுமே வர மாட்டான். அப்படி எல்லாம் தூக்கிடாதீங்க முதலாளி, எனக்கு குடும்பம் இருக்கு முதலாளி, தயவு செஞ்சு தூக்காதீங்க முதலாளி. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் அதை பண்றேன் முதலாளி. இனிமேட்டு இந்த கடைக்குள்ள வர எவன்கிட்டயும் நீ பேசவே கூடாது முதலாளி. முதலாளி நான் பேச மாட்டேன் முதலாளி, நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டீங்க இல்லையா? கண்டிப்பா நான் பேச மாட்டேன் முதலாளி. ஆனா இன்னைக்கு பேச வேணாம்னு என்ன சொல்றேன், நீங்க நாளைக்கு பேச சொன்னாலும் கண்டிப்பா நான் பேச மாட்டேன் முதலாளி. இது நான் கும்புற பேச்சு அம்மா மேல சத்திய முதலாளி, பேசவே மாட்டேன் முதலாளி. பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேசிக்கிட்டே இருக்க, நீனே இனிமேட்டு பேசவே கூடாது. ஆமா சொல்லிட்டான். சரிங்க முதலாளி, சரியா பாத்துக்கிறோம், அடைய ஒழுங்கா பாத்துக்கணும். நீங்க போங்க முதலாளி, ஃபாரின் எக்யூப்மெண்ட் பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க முதலாளி. முதலாளி வேற என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம வாய் வேற நம 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 இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பிளேட் எடுத்துட்டு தேய் தேச்சுக்கோ. புது மக்களுக்கு பப்பப்பளி நல்ல யோகமடா பப்பப்பளி, அந்த மண்ண மகள் தான் பப்பப்பளி. வந்த நேரம் சார் ஒண்ணு இல்ல, நமக்கு இனி ரிசப்ஷன், நாளைக்கு காலையில கல்யாணம் சார. இந்த கட்டிங் ஷேவிங் ப்ளீச்னு சும்மா பளிச்சுன்னு ஆகிடுங்க சார் என்ன. ஆ சரி, எவ்வளவு பேமெண்ட்? ஒரு கல்யாணம் ஜாலியா கலகலப்பா பேசுவானு பார்த்தா, யோ உன் கடை வேணா என்ன வேற கடி போய் என்ன பொண்ணு சொல்லி பண்ணுவா? முதலாளி நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு முதலாளி. நம்ம கடைக்கு கஸ்டமரா? கல்யாணத்துக்கு பேசியல் அது இதுன்னு என்னென்னோ பண்ணலாமா, 10,000 ரூபாய் கறக்கலாம் முதலாளி. ஆனா அவரு என்ன பேச சொல்றாரு முதலாளி. நான் பேசணுமா பேச வேணாமா நீங்க சொல்லுங்க முதலாளி. 10,000 ரூபாங்கிற பேசு, ஆனா அவன் வந்து எந்த பிரச்சனையும் எல்லாம் பேசணும். முதலாளி என்ன பேச சொல்லிட்டீங்க இல்லையா, இப்ப பாருங்க முதலாளி. சார் வணக்கம் சார். வணக்கம. வணக்கம் சார். என் பேர் சாகர். சார் பேர் என்ன? என் பேர் தானே சார். 1980 சுந்தரம் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் சார். அவருக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல சார். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணாங்க சார். ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சார். கடவுளுடைய அருளால அவருக்கு குழந்தை பிறந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு புது பிரச்சனை வந்தது சார். அவருடைய அப்பா பேரை வைக்கணும்னு சுந்தரமும் அம்மா பேரை வைக்கணும்னு அவங்க அம்மாவும் ஒரே சண்டை சார். அதுக்கப்புறம் முடிவு பண்ணி அம்மையப்பன்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க சார். அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு லோல் பட்டு படிக்காம ஒரு சலூன்ல போய் சேர்ந்தான் சார். அப்போ ஒருத்தன் முடிவெட்டுறதுக்காக அந்த கடைக்கு வந்து அவங்க கிட்ட வந்து உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் என்ன பெருசா சொல்லியிருப்பான்? அம்மா எப்பன்னு சொல்லுவான். என் பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க என் பேர? பேரை கேட்டா அம்மா எப்ப சொல்ல வேண்டியதானே? எதுவா இருந்தாலும் விழா வாரியா சொல்லணும் இல்லையா? அதான் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பச்ச சேவ் பண்ணு. வைத்தியகாரர் வந்து மாட்டம் போல பண்றேன். உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் சார். கல்யாணம் தப்ப எல்லாரையும் பன்னீர் அடிப்பாங்க சார் முதல்ல. சரி, அதுக்கப்புறம் உங்க முகத்துல சந்தனம் தடவுவாங்க சார். லைட்டா தடவுங்க சார், கூலிங்காக சார். குளு குளுன் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பொண்ணுக்கு 3 முடிச்சு போடுவீங்க சார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண போறான்னு பாருங்க சார். சூப்பர் சார். முதல்ல உங்க கிட்ட இருக்க சந்தோஷத்தை மொத்தமா வயசு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க கிட்ட இருக்க பணத்தை வயசு எடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தெல்லாம் பிறக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் உங்ககிட்ட இருக்க மொத்தத்தையும் வயசு எடுத்துருக்கா பாத்தீங்களா? முதல்ல குழு குழுன்னு இருந்தது, இப்ப எப்படி எரிஞ்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சார் பண்ணது? கல்யாணம் பண்ணக்கூடாதா சார்? முடிவெடுக்க வேண்டியது உங்க வேலை, முடிவெடுக்க வேண்டியது என் வேலை சார். ஐயோ உண்மையில எடுத்துக்கல. அதான் சார் என் வேலை. சரி இப்ப நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுதான் தப்பா? லவ் மேரேஜ் பண்ண தப்பு இல்லையா சார்? அரேஞ்ச் மேரேஜ்லயாவது நம்ம அந்த சந்தோஷத்துல பிளேட்ல வயசுறாங்க இல்லையா, அது நமக்கு தெரியும். லவ் மேரேஜ் வந்து மிஷின்ல சேவ் பண்ற மாதிரி சார். எந்த பக்கத்துல இருந்து வயசிட்டு போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். நம்ம கிட்ட டாட்டும் இருக்கு சார். என்கேஜ் ஆகுது ஐயா, கொஞ்சம் டாட்டு போடுங்க.
கண்டிப்பா சார். கல்யாணத்துக்கு எதுக்கு டாட்டூ சொல்லுங்க சார். பொண்டாடி பேர் வந்து புவனேஸ்வரி. ஆ வுட் பி ஆ சார். ஆமா போட்றோம். ரிலாக்ஸா போடுங்க வாங்க வாங்க வாங்க. ஆ எப்படி இருக்கு பாத்தீங்களா? கண்ணாடி காட்டு கண்ணாடி காட்டு. நீங்களே எடுத்து பாத்துங்க சார் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல சார். என்னயா இது? புவனேஸ்வரிக்கு கோதாவரின்னு போட்டுக்கற. கோதாவரி மேல அவ்வளவு அன்பு சார். என் சம்சாரம் சார். என்ன கொஞ்சம் கிட்ட வாங்கல அவ மேல கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். ஹலோ ஹலோ மா எங்கம்மா வாங்குற அப்படியா? நான் இங்க சலூன்ல தான் இருக்கேன் சார். என் உட்பி ராய் சொல்றேன். ஹலோ வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். என் பேருங்களா மேடம்? 1980. ஹலோ அவர் பேர் அம்மையப்பன். அவர் அப்படியே வளவலன்னு பேசுவார். ஆமா நான் போன் பண்ணும்போது நீ எடுக்கல. ஃப்ரெண்டா சார்? ஃப்ரெண்டா சார். ஃப்ரெண்டா சார். பேர் என்னன்னு கேளுங்க சார். ஆமா பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு எது? குமாரா பாத்தீங்களா? தபார் எனக்கு வர இதுக்கு தபார் எதுக்கு வர கோபத்துக்கு நீதான் முக்கியம் சொல்ல வரத்துக்குள்ள நீங்க ஒரு வார்த்தையை போட்டு என்ன சார் உங்க முன்னாள் உட்பி இந்த மாதிரி பண்ணிட்டா ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட அறிவே இல்லையா சார் உங்களுக்கு? இந்த காலத்துல லவ்வர்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்ல சார். பட்டுனு பேசிடுவா பாருங்க. இருங்க பாருங்க மெசேஜ் பண்ணிருக்கா பாருங்க. உனக்கு எனக்கு செட் ஆகாது. நான் அவங்க கூட ஓடிடுறேன் சார். அவன் மூஞ்ச பாருங்க சார். என்ன சார் அவன் மூஞ்சி இப்படி இருக்கு? இவனை போய் சார் இந்த பக்கம் கிருதா ஒரு மாதிரி இருக்கு, இந்த பக்கம் கிருதா ஒரு மாதிரி இருக்கு, முடியும் அன்னிவனா இருக்கு, தாடியும் ஒரு சைஸாவே இல்லையா சார். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய முன்னாள் உட்பி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கிட்ட சொல்லி அந்த குமாரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க சார். வீட்டுல ஒரு சலூன் வச்சிருக்கேன் சார். அங்க உட்கார வச்சு அவருக்கு பக்கவா பண்ணி விட்டுறோம் சார். கவலைப்படாதீங்க சார். நம்ம கிட்ட கோல்டு ஃபேஷியல் ஒண்ணு சார். சார் என் பொண்டாட்டிக்கு 6 மணி ஆனா ஃபோன் பண்ணுவேன் சார். ஒரு ஃபோன் பண்ணிக்கிற வித் யுவர் பர்மிஷன் பண்ணிக்கோ சார். ஃபோன் எங்கேஜா இருக்கு சார். சொன்னல அதே போல கட் பண்ணு. கட் பண்ணி விடுற பொம்பளைய. நான் எதுக்கு சார் கட் பண்ணும்? ஏன் கண்டவன் சொல்றத கேட்டு கட்டின பொண்டாட்டி சந்தேகப்படுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா சார்? இந்த விஷயத்துல மட்டும் முடிவையும் நான் தான் எடுப்பேன், உங்க முடியும் நான் தான் எடுப்பேன். நான் வர சார். ஆமா சார். சரி சார் என் டியூட்டி டைம் முடிஞ்சிச்சு சார். என் பொண்டாட்டிக்கு 6 மணி ஆனா மல்லிப்பூ அல்வாவும் வாங்கிட்டு வரேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் சார். நான் வரேன் சார். மாக்கா பண்ணா சொல்லுங்க. சிரிச்சா போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டீம். அண்ட் அந்த டீம்ல இருந்து 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சிரிச்சா போச்சு, தன்சேகர், நாகராஜ் இவங்க எல்லாம் உள்ள இருக்கும்போது வந்து பயங்கரமா அவங்களோட இவங்க 2 பேர் இருந்தாலே வந்து அங்க வந்து ஒரு ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் தான் இருக்கும். தன்சேகர் ஸ்பெஷல் மென்ஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு